ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு இஜி தமிழ் சேனல். ஓகே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா, மைன்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா வார்டன் அப்டேட் வந்துருக்கு. ஆமாம் கைஸ், வார்டன் அப்டேட் இது பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தேன். டேய், எப்படா விடுவீங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 1.18.13.32 வந்து இந்த இது விட்டுருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் எடிஷனில். இது வந்து ஜாவாக்கு எப்பயும் வந்துருச்சு, பாக்கெட் எடிஷன் வந்துருச்சு. கொஞ்சம் டிலே பண்ணிட்டானுங்க. அது வந்து ஃபோன் நார்மலில் தாங்கவே மாட்டேங்குது. பீட்டா வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக பண்ணி வச்சுருக்காங்க, செம்மையாக லேக் அடிக்குது கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கையில் வைக்கிற நியூ ஐட்டம். இது நியூ புதுசாக விட்டுருக்க பிளாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஸ்கல்காமா, இது ஸ்கல்க் வேணாமா, இது ஸ்கல்க் வேறு கிராஸ்டெல்லாம் ஏதோ போட்டிருக்கானுங்க. ஓகே, இது ஸ்கல்க் ஸ்னீக்கரு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்கல்க் சென்சர். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா அடப்பாவில. ஓகேங்க, நைட் வச்சுருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கல்க்னா இதான் ஆகுது, வந்து ஸ்கல்க் இது தான் ஸ்கல்க் வேன். இதெல்லாம் நீங்கள் வந்து மைன் பண்ணிங்கன்னா நார்மலாக எக்ஸ்பி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்கல்க் கேஸ்டாலிஸ்ட். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டே நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு நம்மளுக்கு தெரில. ஓகே, இது எதுக்குன்னா இது வந்து இதுவும் அதே தாங்க. இதாக வந்து இதெல்லாம் வந்து பிளாக்காக மாத்தினா இது வரும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான விஷயம், இந்த ஸ்கல்க் ஸ்னீக்கரும் இந்த ஸ்கல்க் சென்சாரும் தான் போட்டு குத்துறாங்க. அதுதான் இவனோட மெயினான விஷயமே இதுதான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு குத்துட்டான் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒருத்தையும் வருவான், அவன் பேர் தான் வார்டன். எங்கடா வரலன்னு நீங்கள் நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா அவன் நைட் டைம் மட்டும்தான் வருவான். நீ குகை ரொம்ப டார்க்கான குகையான மட்டும்தான் கால டைம்லேயும் அவன் வந்து குகையில் ஸ்பானாவான். அதை வந்து ஏன்சியன் சிட்டி அந்த மணிக்கு பிளேஸில் மட்டும்தான். ஆனால் வந்து இதுவே பகல் டைம் அதுவே நீங்கள் வந்து மேலே வந்துட்டீங்கன்னா ஸ்பான் ஆக மாட்டான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சென்சார் மேல் காலை வச்சாலும் நீங்கள் மாட்டிக்கோங்க. அடுத்து டேட்டா பேஸ் கல் ஸ்னீக்கர் மேலே காலை வச்சாலும் இவனை பார்த்தீங்கன்னா எவனாலே தெரியாது. இது வந்து இவனை கண்ணு தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் மோட்டர் முடிச்சு போய் தெரியலிப்பான், என்ன சவுண்டு கேட்டுன்னு கேட்டுப்பான். அதான் இதோட ஒரு மெயின் போய் எதாவது ஹைட்டான இடத்துல போய் உறிஞ்சுக்கோங்க. கிட்ட மட்டும் போயிடாங்க, கண்ட மணிக்கு யாராக இருந்தாலும் பார்த்தா ஒரே ஹிட்டில் போட்டுருக்கோம்னா நீங்கள் ஃபுல் நெதரைட் ஆர்மரில் இருந்தாலுமே அதை வந்து ஒரே ஷாட்டில் போட்டுட்டு போயிடுவான். ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் ரெண்டு அடியில் முடிச்சுட்டு போயிட்டு ரொம்ப ஓப்பியான கேரக்டராக விட்டுருக்காங்க. வெதர் தான் இது வரைக்கும் பாஷா பார்த்துருக்கேன், என்ன பாஷு இவனுக்கு இருக்கிற வரையும் இவன் ஸ்பானாகிட்டே தான் பல் லிமிட்லெஸ் வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு தடவை இன்னொன்று சந்தோஷத்தில் போய் சென்சாரில் காலை வச்சிங்கன்னா இன்னொன்று இந்த மணிக்கு இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. வந்து இந்த சென்சார் பையன் இதில் மட்டும் கால் வச்சுருவீங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்பி தாராளமாக கிடைக்கும். இந்த மணிக்கு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா தாராளமாக மைண்ட் பண்ணுங்கள். பட் வந்து சேஃப்டி முக்கியம் வந்துகளு, ஏன்னா வந்து உயிரை முடிச்சிருவானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கல்க் ஸ்னீக்கர் வந்து ஸ்பானாகும், சென்சாரும் ஸ்பானாகும். இந்த மணிக்கு புதுசாக வந்திருக்க அப்டேட்ல இருக்கிற எல்லா விஷயமும் மொத்தமாக கண்டா வந்து ஸ்பானாகும் இந்த மணிக்கே உள்ள. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா அதான் சொன்னது பார்த்திங்கன்னா புதுசாக ஏன்சியன்ஸ் சிட்டின்னு ஒரு இடத்த கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம அதுக்கு போய் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதோட லொக்கேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஒன்றும் இல்லை உங்களா இதுவரை லொக்கேஷன் லொக்கேட் ஏன்சியன் சிட்டி. ஏன்சியன் சிட்டி நம்ம போட்டு கண்டுபிடிச்சு போவாங்க. அப்படின்னா இங்கே இருக்கணும் 350-400. ஓகே, இங்கே தான் கிட்ட இருக்குது. ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓகே, வரும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்சியன் சிட்டி. இல்லை என்ன பிரச்சனைனா இந்த வேர்ல்டை வந்து ஒழுங்காக வந்து நம்ம சரி பண்ணல. உள்ளே வாட்டர் இந்த கேவ் சிஸ்டமும் வந்து குழப்பி அடித்து இடமா மணிக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடம் வாட்டர் தான் இருக்குது, நம்ம வேணால் சொந்தமாக கையை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்திங்கன்னா நார்மலாக ஆக்கிடலாம். ஆனால் வந்து சில சமயம் வந்து லாவா பூல்லாம் உள்ளே இருக்குது, தண்ணிக்கு பதிலாக அப்படியே லாவா ரீப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்கும். இந்த மணிக்கெலாம் சில சமயம் ஸ்பான் ஆகுது, அதெல்லாம் செத்தாலும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து ஒரு வாட்டர்னால நம்ம ஸ்பான்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சிஸ்டம் இது, ரொம்ப தூரம் வரையும் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு ஏகப்பட்ட செஸ்டெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நியூ என்சான்மெண்ட்லாம் இருக்குது. இது என்சான்மெண்ட் என்னன்னு தெரியல, ஆட் பண்ணிக்கலாம்னா நமக்கு தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூ என்சான்மெண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அதாவது நீங்கள் வந்து உக்காந்துக்கிட்டே சத்தம் போடாமல் போகணும்னா உக்காந்துக்கிட்டு தான் போயாகணும். அதான் நடுப்பட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உக்காந்துட்டு போக ஆரம்பிச்சுருவீங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் போவீங்க. அந்த என்சான்மெண்ட் போட்டு நீங்கள் பூட்ஸை போட்டு போனீங்கன்னா
கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இதுதான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் வைக்கலாம், பட் வந்து படிமணிக்கு வச்சுருக்கானோ சைடில்னா அந்த வந்து இவெண்ட்டு தப்பிச்சு ஓடுறது வந்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இங்கே இருக்கா பார்த்தீங்களா, காட்டி கொடுக்குறீங்க பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னீக்கர், ஸ்னீக்கர்னாலே வந்து ஸ்கல்க்குனாலே பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் கிட்ட இருந்தாலே கொஞ்சம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீ நடந்தாலே அந்த சென்சார் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு சிக்னல் கொடுத்துருங்க. ஓட முடியும், மாட்டினா சொல்லி முடிச்சிடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட லூட் இருக்குன்னு நினைக்கிறேன், மிகப்பெரிய இடமா இருக்குது. எங்கப்பா வேறு எங்கே செஸ்ட் இருக்குது? ஓகே, ஒரு குறைஞ்ச 30 செஸ்ட்டை கண்டுபிடிக்கலாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு 20-25-30 சொல்லலாம் போலக்கு முட்டு இருக்கேப்பா. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஐட்டமாக இருக்குது. ஓகே, எஃபிஷியன்சி, நாக்கு பேக், ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனால் வந்து இந்த மணி பண்ணியிருக்கானுங்க, பட் வந்து சூப்பராகவே இருக்குது இடம். சொல்லிக்கிறம குறன்னு எதுவும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 11 மணிக்கு இருக்கிறது இந்த நார்மலாக ஸ்பானாகிற இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கொயர் மணிக்கு கொஞ்சம் டிசைன் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் நம்ம தான் மாற்றணும் போல இடத்த. அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சென்சார் எல்லாமே இருக்குது. நம்ம வேணால் இந்த என்ன வார்டன் ஸ்பான் அது வேணால் நம்ம வாய் இன்றைக்கி ரொம்ப குறதே. ஓகே, வார்டன் வச்சு எதாவது ஃபார்ம் வேணால் பண்ணலான்னு நினைக்கிறேன். வார்டனை கொன்று திருப்பி உருவாய் கொன்று சென்சார் கொஞ்சம் 20 மீட்டர் தள்ளி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு வாடன் ஸ்பான் ஆகும். குறைஞ்சது இந்த இடத்துல ஒரு 30 வாடனை கிட்ட கிட்ட ஸ்பான் வைக்க, ஸ்பானாக வைக்க முடியாது. ஆனால் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இவனை ஸ்பான் ஆக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கிங் போன வைப்போம், வா உராகு. ஓகே, இங்கே உராகலாம், ஏன்னா என்கிட்ட ஒட்டவே இருக்கான். இப்போ வந்து கொஞ்சம் இது என்னப்பா இருக்கு, ஓ என்னப்பா. ஓகே, பார்த்தீங்கன்னா உள்ள கேண்டில் அதிகமாக வந்து பெரிய லூட் இங்கே எதுவும் இல்லை. அப்போ எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஓகே, இங்கே உருவாகும் இதுவே இங்கே அது நேச்சுரல் ஸ்பானாக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட தள்ளி தான் அதுவே இயற்கையாக ஸ்பானாகும். வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் பிளாக் தள்ளி போய் நீங்கள் வச்சு திரும்ப வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது, கண்ட பண்ணி கடிப்பாங்க. எவ்வளோ இருந்தாலும் என்ட்ரு பண்ணாங்க, அவன் கண்ணே தெரியாது, அவனும் அடையாளம் தெரியாது. அவன் வந்து மூமெண்ட்டில் எது நடந்தாலும் சரி அடிச்சிருவான், யோசிக்காமல் அடிப்பான் மோசமானவன். அடுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். நான் வந்து நைட் விஷன் யூஸ் பண்ணுறனால தான் இந்த இடம் இவ்வளோ தெளிவாக இருக்குது. நைட் விஷன் யூஸ் பண்ணவே அவனோட டார்க்கு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண் அப்படி அப்படி மங்களான முடிச்சு தெரியுது. அப்பா அங்கே ஒருத்தர் உருவாயிட்டாங்க. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் வச்சா மட்டும் உருவாக மாட்டான், தப்பி தவிர ஏதோ டார்க்காக இருக்கும், ஏதோ க்ரீப்பர் உருவாகி அந்த சென்சாரில் கால் வச்சுட்டா அப்பயும் உருவாகுவான். எவ்வளோ பேர் கொடுமைன்னு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் உருவாகுறான். எங்கப்பா பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டு உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கா வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் விடிய வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். பார்த்தீங்கன்னா அதை வெளில வரல, பட் வந்து நைட் டைமில் போன்ட்டான். பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம் இருக்கனால நான் வெளில வந்து பார்க்கும்போது நைட் டைம் ஆச்சு, பட் வந்து விடுஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டான். பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து வெளில வரான், விடுஞ்சுன்னா உள்ளே போயிடுறான். இதுவே வந்து கிரவுண்ட் லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏன் சென்சிட்டிலேருந்தால் அது நைட்டோ பகலோ அதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்க மாட்டானுங்க. அதை வந்து ஸ்பான் ஆயிடுவான், ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நைட் காலில் பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது டார்க்கான பிளேஸில் வந்து அதனால் ஸ்பான் ஆக முடியும், பட் வெளிச்சத்துக்கு வந்துட்டான உள்ளே போயிடுவான். அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற வேம்பயர் கான்செப்டை உள்ளே எடுத்திருக்கானுங்க. ஓபியான ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ கோழி ஒன்று ஸ்பான் பண்ணேன், இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு தெரில கண்ட மணிக்கு போய் அடிக்கிறான். சிக்கனாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஜாம்பி நம்மளுக்கு எரி யார் எவன் எதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் சத்தம் கேட்டால் அந்த விஷயத்தை போய் அடிப்பான், அதான் அவனோட வந்து குணாதிசயம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறதே. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நைட் போஷன் போட்டுப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் நெதரைட் ஆர்மரில் போய் அவன்கிட்ட போய் ஒரு அடியில் போய் சாக போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே செஞ்சு காட்டுறேன், பட் வந்து மேபி நீங்கள் வந்து ஓவர் என்சான்மெண்ட் ஓப்பியாக இருக்கீங்கன்னா ஒரு 1 ஹிட்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், பட் வந்து 2வது அடி வாங்கிட்டீங்கன்னா சோ நீ முடிஞ்சு ஹார்ட் கோர் வெல்டாக இருந்தால் நேரம் உயிர் போயிருக்கோம்.
அப்புறம் தான் ஹார்ட் கோர் வேர்ல்டே போயிடுச்சுருந்தா அர்த்தம். பீடி போய் கூட அப்படி தாங்க ஒரு லைவ் ஒரு வீடியோவில் தன்னோட வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வாடனை ஸ்பான் பண்ணி விட்டுருவார். இடம் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கேற்ற உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அவர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். ஓடிட்டு வந்து வாடனை ஒரு ஹைட்டான ப்ளேஸ்லேருந்து முடிச்சிட்டாரு. ஓகே, ஒரு 3 பிளாக் ஹைட்டு இல்லை ஒரு 4 பிளாக் ஹைட்லேருந்தே நீங்கள் வந்து வாடனை வந்து ஈஸியாக அடிக்க முடியும். பட் வந்து வாடனுக்கு லிமிட்லெஸ்ஸாக ஸ்பான் ஆகிட்டே இருப்பான், ஸ்னீக்கர்லேருந்து வந்துக்கிட்டே இருப்பான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவன்கிட்டருந்து அடி வாங்கணும்னு பார்க்கும்போது இந்த மாடுலாம் வந்து ஊடையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. பார்த்தீங்கன்னா அடி வாங்குவோம் டே மாடுனு அறா அறா பார்த்தீங்கன்னா கிட்ட போய் ஒரே ஒரு அடி தாங்க. நான் ஃபுல்லாக ஆர்மேடு இத்தனைக்கும் முடிஞ்சு. ஓப்பியான ஒரு மாடு, ஓப்பியான ஒரு ஒரு வாஸ்னே சொல்லலாம் மைன்கிராஃப்ட்டில். ஓகே கேஸ், இதான் அந்த டியூட்டோரியல். இது எது பிடிச்சி நினைக்கிறேன் புது அப்டேட்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஓகே கேஸ், பபாய் பபாய் பபாய்.